Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருப்பூர் பணியன் சந்தையில் தீ விபத்து ஏற்பட்டு கருகிய கடைகளை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தீ விபத்தில் 50 மேற்பட்ட கடைகள், 3 வீடுகள் ஆகியவற்றில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறினார். வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நாளையே கடைகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மின் கசிவினால் அந்த தீ பரவி அனைத்து கடைகளும் முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. 3 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வேளை எந்த விதமான அசம்பாதங்களும் நடைபெறவில்லை. இந்த உயிர் சேதங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் 4-5 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதாக தகவல், அதுவும் முற்றிலுமாக இருந்துவிட்டது. ஒட்டுமொத்தமாக சேதம் ஏறத்தால் 3 கோடி ரூபாய் அளவுக்கு குறைந்தது இருக்கும் என்று ஒரு தோராயமான மதிப்பீடு இடப்பட்டிருக்கிறது. நாளையே அதை முன்னின்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிகளும் அதுக்கான பணிகளை, பூர்வாங்க பணிகளை மீண்டும் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மீண்டும் அவர்கள் கடையமைத்து அதை செயல்படுவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.